அஸ்லாம் வலைக்கம் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஆஷிபாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் வியாழக்கிழமை நைட்டில் இருந்தாங்க பார்க்க போகிறோம். வியாழக்கிழமை அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நான் டின்னர் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. டின்னரில் நான் பருப்பு போடாத சாம்பாரும் இட்லியும் தாங்க ரெடி பண்ண போகிறேன். இந்த பருப்போட சாம்பார் எப்படி பண்ணணும்னு சொல்லி நான் சொல்கிறேன். இதுக்கு அரை கப் பொட்டுக்கடலை, கால் ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா பவுட்ரை அரைச்சிக்கலாம். பவுட்ரை நல்லா அரைச்சதுக்கப்புறம் தண்ணி விட்டுட்டு இந்த மாதிரி நல்ல தண்ணியான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, சீரகம், ரெண்டு வெள்ளைப்பூடை தட்டி சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, ரெண்டு பச்சை மிளகாவும் நல்லா கீறி சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா வதங்கினதுமே அது கூட நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக ஒரு தக்காளி நான் சேர்த்துருக்கேங்க. தக்காளி சேர்த்த உடனே உப்பு சேர்த்துடலாம், அப்போ தான் டக்குன்னு வதங்கும். சேர்த்துட்டு இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் இது கூடவே நான் ஒரு ஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துருக்கேங்க. அது கூடவே தேவையான அளவு பெருங்காயம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டையும் இதில் ஊற்றிட்டு நம்ம வந்து அரை கப் அரைச்சிருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு அஞ்சு கப் வரைக்கும் தண்ணி ஊற்றணுங்க. அப்போ தான் அது கொதித்து வத்தி வரப்போ நல்லாயிருக்கும். அது நல்லா கொதிச்சா தான் அந்த பொட்டுக்கல்லையோடைய பச்சை வாசனையும் போகும். பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க. சாம்பார் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இந்த சாம்பார் ஊற்றி ஊற்றி சாப்பிடுவாங்க. என் ஹஸ்பண்டுக்கு சுத்தமாக சாம்பார்னாலே பிடிக்காதுங்க, ஆனால் இந்த பருப்பு போடாத சாம்பார் கொடுத்தோன்னா அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு, என் ஹஸ்பண்டுக்கும் இதுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரெட்டு. ஸோ ஒரு வழியாக டின்னர் முடிச்சுட்டு மறுநாள் காலையில் இன்றைக்கி காலையில் சஹரும் முடிச்சாச்சுங்க. சஹரோட வீடியோ என்னால் எடுக்க முடியல. அதுக்கப்புறம் இஃப்தாருக்கு ரெடி பண்ண ஆரம்பித்தாச்சு. என் ஹஸ்பண்ட் தான் ஜூஸ் எல்லாம் போட்டுட்டு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க. ஸோ இன்றைக்கி வந்து முலாம்பழம் ஜூஸ் தான் போட்டுட்டு இருந்தாங்க. ஜூஸ் போட்டுட்ருக்கப்போ சர்க்கரை போடலான்னு பார்த்தா சர்க்கரையில் ஃபுல்லாக எறும்பாக இருந்துச்சு. அப்புறம் அந்த எறும்பு இருக்கிறத வந்து ஒரு பேப்பரில் கொட்டி வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வேறு ஒரு சர்க்கரையை ஸ்டோரேஜ்லேருந்து எடுத்து கொடுத்தேன். சூப்பராக ஜூஸை போட்டு முடிச்சிட்டாங்கங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு ஜூஸு. என்ன தான் நான் ஜூஸ் போட்டாலும் அதை இவ்வளோ டேஸ்ட்டால் வரவே வராது, ஆனால் என் ஹஸ்பண்ட் போட்டால் அந்த ஜூஸ் சூப்பராக இருக்கும். இந்த சர்பத்தும் செம்ம டேஸ்ட்டாக போடுவாங்க. அதை வந்து நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் எப்படி போடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நான் அஜ்மீரா வீட்டுக்கு போனேன். அஜ்மீரா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு அஜ்மீரா வந்து வடை சுட்டுட்டு இருந்தாங்க. அஜ்மீராவை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க. நோன்பு திறக்கிறதுக்கு என்னென்ன வாங்கியிருந்தோன்னு காட்டுறோம். எக் ரோலு, அதுக்கப்புறம் ஸ்வீட்ஸு, தண்ணி பழம், கொஞ்சம் பச்சை திராட்சை, அதுக்கப்புறம் என்னோட ஹஸ்பண்டோடைய ஸ்பெஷல் ஜூஸு, அப்புறம் முலாம்பழம் ஜூஸு. ஸோ இது தாங்க நாங்கள் வந்து இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு இஃப்தார் நல்லபடியாக முடிஞ்சுது. கோம்பு கஞ்சி சூப்பராக இருந்துச்சுங்க. பிரியாணி அரிசியில் பண்ணியிருந்துருப்பாங்க போல், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. எனக்கு இந்த ஊர் நோம்பு கஞ்சி ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சிங்க. ஸோ நல்லபடியாக அல்ஹம்துலில்லாஹ்ன்ட்டு நோம்பு திறந்து முடிச்சாச்சு. நோம்பு திறந்துட்டுருக்கப்பயே அஜ்மீரா அவங்க வீட்டில் சுட்ட வடையும் சுண்டல் மசாலாவும் கொண்டு வந்திருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இஃப்தார் முடிஞ்சுங்க. நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.